நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை ஜீவ் சாந்தி அறக்கட்டளையின் அன்பாளையம் சார்பாக 2500 பேருக்கு நோன்பு உணவு வழங்கப்பட்டது. தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் தலைவர் டி செல்வம் அவர்கள் உணவு வழங்கி துவக்கி வைத்தார் மற்றும் மைய ஆலோசகர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கோவை செல்வபுரம் சான்றோர் குளநாடார் சமூகத்தாருக்கு பாதியப்பட்ட அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயில் குண்டம் தீமிதி திருவிழா நேற்று மாலை 6 மணிக்கு நடந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அக்னி குண்டம் இறங்கினர். ஏராளமான பக்தர்கள் அம்மனை வணங்கி அருளை பெற்றனர். மத்திய அரசு ஒடிசா மாநிலத்தில் உள்ள இன்குலா உட்பட 5 சுரங்கங்களிலிருந்து தமிழக மின்வாரியத்திற்கு 26 கோடி கிலோ நிலக்கரி ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழகத்தில் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டி முடிக்கும் வரை தடுக்காமல் இருக்கும் அதிகாரிகளின் சம்பளத்தை ஏன் பிடித்தம் செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நேற்று காலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சிலிண்டர் வைக்கப்பட்டிருந்த அறையில் ஏற்பட்ட தீயை சரிவர அணைக்காததால் 1 மணி நேரத்தில் தீ மலமளவென பரவியது. கடும் புகை மூட்டத்தால் டாக்டர்கள் நர்சுகள் நோயாளிகள் என 16 பேர் பாதிக்கப்பட்டனர். எனினும் 128 பேர் எந்தவித பாதிப்புமின்றி மீட்கப்பட்டனர். பெட்ரோல் டீசல் மீதான வாட் எனப்படும் மதிப்பு கூட்டுவரி அதிகம். அதை குறைக்குமாறு மத்திய அரசு 6 மாதங்களுக்கு முன் கோரிக்கை விடுத்து தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வரியை குறைக்காமல் சாமானிய மக்களுக்கு அநீதி இழைக்கின்றன. இது மக்கள் மீது பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளதோடு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஏற்பட காரணமாக உள்ளது என முதல்வர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே களிமேடு கிராமத்தில் அப்பர் என்று அழைக்கப்படும் சிவபக்தரான திருநாவுக்கரசர் முக்தி நாள் வீதி உலாவின் போது மின்கம்பியில் தேர் உரசியதில் 3 சிறுவர்கள் மற்றும் 11 பேர் பலியாகினர். 17 பேர் படுகாயமடைந்தனர். ஒரே கிராமத்தில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 11 பேர் இருந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்வித்துறையில் குரூப் ஏ குரூப் பி அதிகாரிகளின் சொத்துக்களை ஆராய்வது முக்கியம். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வணக்கம்.